விளையடா விவசாயத்தை பொறுப்பா கவனித்து செய்கிறோமட உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து யோசிச்சேங்க பகுதியில் இன்று திருந்திய நெல் சாகுபடி செய்து வெற்றி கண்ட விவசாயி திரு சோலைமலை இவர் மதுரை மாவட்டம் அண்டமான் கிராம விவசாயி மரபு வேளாண்மையில் உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்து அதனை நுட்பத்துடன் கூடிய அறிவியல் பூர்வமான வேளாண்மையை நமது உழவர் பெருமக்கள் பின்பற்றி நெல் உற்பத்தியில் மற்றும் பொது சாதனை படைக்க வேண்டும் என்ற எண்ணமுடன் செயல்படுத்துவதே இந்த திருந்திய நெல் சாகுபடி முறை அதனை பற்றி அவரிடம் கேட்டபோது சென்ற வருடம் தமிழக முதல்வர் அவர்கள் திருஞ்சியநூல் சாகுபடியில் அதிக மகசூல் பெறும் விவசாயிக்கு ரூபாய் ஐந்து லட்சம் ரொக்க பரிசும் தங்கப்பதக்கமும் அளிப்பதாக அறிவித்தார்கள் நான் உடனே நாம் ஏன் இந்த பரிசினை பெறக்கூடாது என்ற நோக்கத்தோடு மிகுந்த ஆர்வத்தோடும் கண்டிஷனாக இதை அடைய வேண்டும் என்ற இலக்கோடு ஆதார விதையை பட்டுக்கோட்டையிலிருந்து தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டிலிருந்து வரவழைத்து ஏக்கருக்கு மீன் விதைதான் மேட்டு பார்த்தி இதெல்லாம் பெரும்பாலும் அனைவருக்கும் தெரியும் தொழில்நுட்பங்கள் அனைவரும் அந்த தொழில்நுட்பத்தை கடைப்பிடித்து இரண்டு ஏக்கரில் சாகுபடி செய்தேன் அந்த ரகம் சிஆர் தௌசண்ட் நயன் என்ற நூற்றி ஐம்பது நாட்களை கொண்ட ரகம் எல்லோரும் அனைத்து விவசாயிகளும் இருபோகம் செய்யும் காலகட்டத்தில் நான் ஒரே போகமாக நூற்றி ஐம்பது நாள் ஒரே போகமாக அதனை தேர்வு செய்து நடவு செய்தேன் இயற்கை உரங்களை அதிகமாக பயன்படுத்தினேன் அவதுவாக என் வயலில் எப்பொழுதுமே ஆட்டு கடை போடுவது திரும்ப தொழு உரம் ஏக்கருக்கு அதிகமாக பயன்படுத்துவது அசோஸ் பாஸ்போ பாஸ்போர்ட் நெல் நுண்ணூட்டச்சத்துக்களை அதிகாரிகளின் ஆலோசனைப்படி பயன்படுத்துவது போன்ற இதுகளை செய்வதோடு மட்டுமல்லாமல் கோடையில் மழை பெய்தவுடனே என் வயலில் உழுது தக்கப்பூண்டு போன்ற பசுந்தாள் உரங்களை அதிகமாக உற்பத்தி பண்ணி தொழில் மடக்கி உழுது இயற்கை உரங்களை அதிகமாக பயன்படுத்தி வந்தேன் ரசாயன உரங்களை இலைவண்ண அட்டை கொண்டு தேவையான அளவிற்கு அதிகாரிகளின் ஆலோசனைப்படி கடைப்பிடித்து வந்தேன் ஐம்பது சென்டில் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி நூற்றி முப்பத்தாறு கிலோ மகசூல் கிடைத்தது ஏக்கருக்கு எட்டாயிரத்து இரநூத்தி எழுபத்தி ரெண்டு கிலோ ஒரு பர் ஹெக்டேருக்கு இருபதனாயிரத்தி அறநூற்றி எண்பது கிலோ என தேர்வு செய்து அனுப்ப முடிந்தது இதற்கு இடையில் என்ன ஆகி என்றால் இந்தியாவில் தமிழகத்தில் அதிக மகசூல் எடுத்த விவசாயிகள் ஒரு பெண் விவசாயி ஒரு ஆண் விவசாயி தேர்வு செய்து அனுப்ப வேண்டும் என்று ஒரு அறிக்கை வருகிறது அதற்கு என்னை தேர்வு செய்து டெல்லிக்கு அனுப்புகிறார்கள் அங்கிருந்து பதினோராம் தேதி நான் தேர்வு செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டு பதினைஞ்சு ஒன்றில் சனாதிபதி அவார்டுக்கு உடனே வர வளர்க்கிறார்கள் அங்கு நமது இந்திய குடியரசு தலைவரின் பெரிய மகத்தான விருதான வேளாண் கி கிர்சி கர்வான் என்ற அவார்டு ரொக்க ஒரு லட்சம் ரொக்க பரிசும் ஒரு பட்டயமும் வழங்கினார்கள் அதுபோக இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி பதிமூணு அன்று குடியரசு தின விழாவில் மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் அறிவித்தபடி எனக்கு ரூபாய் ரொக்க ஐந்து லட்சம் ரொக்க பரிசும் தங்கப்பதக்கமும் அளித்தார்கள் அதனை பெற்றுக்கொண்டு நான் திரும்பியது மட்டுமல்லாமல் ஒன்று மூணு ரெண்டாயிரத்து பதிமூணு அன்று நமது வேளாண்மை பல்கலைக்கழகம் என்னை வேளாண் சாதனையாளர் என விருது அளித்து கௌரவித்தது அதற்கு நான் இந்த விருதெல்லாம் பெற்றதற்கு முக்கிய காரணமாக இருந்த வேளாண் பல்கலைக்கழகத்திற்கும் வேளாண்மை துறையினருக்கும் மதுரை மதுரை மாவட்ட விவசாயிகளுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் மக்களின் வருமானம் ஈட்டு தரும் வேளாண்மையில் சிறப்பிடம் பெறுவது மலைவாழையாகும் நாளுக்கு நாள் இதன் தேவை அதிகரித்து வருவதால் இதன் ஏற்றுமதி தேவையும் அதிகரித்துக்கொண்டே கொண்டே வருகிறது எனவே தக்க பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு இதன் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டியது அவசியமாகிறது இது பற்றி மேலும் பல விரிவான தகவல்களை நமக்கு தர வருகிறார் திண்டுக்கல் மாவட்டம் தடியன்குடிசை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தின் பூச்சியியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் ஜெயபிரபாவதி அவர்கள் மலைவாழையானது அதாவது மலை பிரதேசங்களில் மட்டுமே பயிரிடக்கூடியது ம பயிரிடக்கூடிய தன்மை கொண்டதனால் இதை வந்து நம்ம மலைவாழை என்று அழைக்கிறோம் அதாவது முக்கணிகள் ஒன்றான வாழை வந்து எல்லாரும் வந்து அதிகமாக விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு முக்கியமான பழப்பயிராகும் இந்த மலைவாழை வந்து அதிகமான பூச்சிகள் வந்து தாக்கி சேதம் உண்டாக்குது அதனால் வந்து மகசூல் வந்து பாதிப் பாதிப்படையுது மிக முக்கியமான பூச்சின்னு பார்க்குறப்ப தண்டு கூண்வெண்டு இந்த தண்டு கூண்வெண்டு பார்த்திங்கன்னா தன்னோட கூர்மையான மூக்குனால் வந்து அந்த தண்டு பகுதியை வந்து பிளவை ஏற்படுத்தி அதனால் அது அதுக்குள்ளே போய் முட்டையிடும் அந் அந்த இருந்து பார்த்திங்கன்னா பழுப்பு கலரில் பிசு பிசுப்பான பிசின் போன்ற திரவம் வந்து வெளிவண்டு வெளிவந்து கொண்டிருக்கும் இதுதான் வந்து தண்டு கூண்வெண்டோட தாக்குதலோட முதல் அறிகுறி இதை வந்து நம்ம கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொன்னோம்னா ஊடுருவி பாயும் பூச்சிக்கொல்லிகளான மோனோக்ரோட்டஃபாஸ் ஒரு லிட்டர் தண்ணிக்கு வந்து ஒரு மில்லி அது கூட வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ஒட்டும் திரவம் வந்து கலந்துக்கணும் அல்லது டைமேத்தேட் வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு வந்து ஒன்றரை மில்லி என்ற கணக்கில் வந்து நம்ம வந்து கலந்து வந்து பூச்சிக்கொல்லி மருந்துகள் வந்து வாழை வாழை மரத்தில் வந்து நம்ம தெளிக்கலாம் அல்லது மோனோக்ரட்ட வந்து ஒரு மில்லி பாகம் எடுத்துக்கணும் ப மறு தண்ணீர் வந்து பத்து பாகம் எடுத்துக்கிட்டு நாற்பத்தஞ்சி சென்டிமீட்டர் கீழ் நோக்கி சாய்வாக வந்து நம்ம வந்து ஊசி மூலம் வந்து இந்த மருந்தை வந்து நம்ம தெளிக்கலாம் வண்டு வந்து எப்படி வந்து இடத்துக்கு இடம் பரவுது அப்படின்னு சொன்னால் நம்ம கிழங்கு வந்து நம்ம ப விதைக்கிழங்கு வந்து தேர்வு செய்வதற்காக பயிரிடுறப்போ வந்து அந்த விதைக்கிழங்கு வந்து நம்ம வந்து இந்த தாய் வண்டு அதாவது தண்டு கூண்வண்டு வந்து தாக்காத வயல் பகுதியிலேருந்து வந்து நம்ம விதைக்கிழங்கு வந்து தேர்வு செய்து நம்ம எடுக்கணும் அப்படி நம்ம செய்கிறதுனால ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து இந்த பூச்சி வந்து இந்த பூச்சி இந்த பூச்சியோட தாக்குதல் வந்து நம்ம வராமல் வந்து நம்ம தடுக்கலாம் அடுத்ததாக முக்கியமான பூச்சின்னு பார்க்குறப்ப கிழங்கு கூண்வண்டு இந்த கிழங்கு கூண்வண்டு வந்து கிழங்கு பகுதியை மட்டும்தான் வந்து தாக்கும் இந்த கூண்வண்டு வந்து கிழங்கு மேற்பகுதி அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அடித்தண்டு பகுதியில் வந்து முட்டையிட்டுடும் இது வந்து கிழங்கு பகுதியை வந்து அதிகமாக தாக்கும் இந்த தாக்கப்பட்ட மரங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே இலைகள் வந்து மஞ்சள் கலரில் மாறி அப்படியே வாடிடும் மரங்கள் வந்து அங்கங்கே அப்படியே வாடி இருப்பது நல்லா தெரியும் இதை வந்து நம்ம தடுக்கிறதுக்காக நம்ம வந்து ஏதாவது ஊடுருவி பாயும் பூச்சிக்கொல்லிகளான மோனோக்ரோட்டஃபாஸ் அல்லது டைமித்தையேட் ஏதாவது ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து வந்து நம்ம உபயோகித்து இந்த கூண்வண்டு தாக்குதலை வந்து நம்ம கட்டுப்படுத்தலாம் அடுத்ததாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு முக்கியமான பூச்சி வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அது வந்து அசுவினி பூச்சி இந்த அசுவினி பூச்சி வந்து மிக மோசமான ஒரு முடிக்கொத்து நோயை வந்து பரப்பக்கூடியதாகும் இந்த அசுவினி பூச்சியானது என்ன பண்ணணும்னு சொன்னால் முடிக்கொத்து நோய் தாக்கப்பட்ட மரத்திலிருந்து அந்த நச்சுயிரை வந்து உட்கொள்ளும் அதாவது இந்த பூச்சி வந்து சாற்றை உறிஞ்சி சுமார் பதினேழு மணி நேரம் கழித்து அந்த நோய் தாக்கிய மரத்திலிருந்து ஒன்றரை மணி நேரத்திலிருந்து நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு பின்னரே வந்து அது அதற்கு வந்து நோய் தாக்கும் திறனை வந்து அது வந்து பெற்றுக்கொள்ளும் இந்த மாதிரி முடிக்கொத்து நோய் நோய் வந்து தாக்கப்பட்ட மரங்கள் பார்த்திங்கன்னா வளர்ச்சி குன்றி மரம் வந்து வளராது அப்படியே இலைகள் வந்து ரொம்ப சிறுத்து சின்ன சின்னதாக ஆகிடும் இந்த மாதிரி நம்ம தாக்கப்பட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து இதை வந்து எப்படி கட்டுப்படுத்தினா கன்றுகள் வந்து வாழை மரம் வந்து நடுறதுக்கு கன்றுகள் நம்ம தேர்வு செய்கிறப்போ அந்த தண்டு பகுதியை வந்து விதைக்கிழங்கு தண்டு பகுதியை வந்து நம்ம முதல்ல எடுத்து சுத்தமாக சுத்தப்படுத்திட்டு வேர்கள் வந்து எல்லாம் நம்ம வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்து அந்த சேற்றில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நினச்சிட்டு அதில் வந்து நாற்பது கிராம் கார்போஃபியூரான் குருணையில் வந்து தூவி விட்டுட்டு நம்ம வந்து நடுறதுனால இந்த முடிக்கொத்து நோயை வந்து நம்ம பரவா நம்ம வந்து அந்த முடிக்கொத்து நோய் தாக்காமல் நம்ம வந்து தடுக்கலாம் இன்னொரு முறை வந்து சூப்பர் சூடோமோனாஸை வந்து நம்ம விதைக்கிழங்கு வந்து முப்பது மணி நேரம் ஊற வச்சு நம்ம வந்து வயலில் நடுறதுனால இந்த முடிக்கொத்து நோயை வந்து தாக்காமல் எதிர்ப்பு திறன் பெற வந்து எதிர்ப்பு திறன் வந்து கொண்ட மரமாக வந்து நம்ம வந்து நடலாம் அடுத்ததாக பார்க்குறப்ப வந்து பழுப்பு நிற கண்ணாடி இறக்கை பூச்சி அதாவது இந்த பூச்சி வந்து இலை மேற்பகுதிகளில் வந்து தாக்கப்படும் தாக்கும் அதாவது இலை மேற்பகுதிகள் பார்த்திங்கன்னா வெண்ணிற திட்டுகள் மாதிரி தெரியும் இந்த பூச்சிகள் வந்து இலைக்கு கீழே வந்து கூட்டம் கூட்டமாக இருக்கும் இந்த பூச்சிகளை வந்து நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு வந்து நம்ம ஊடுருவி பாயும் பூச்சிக்கொல்லிகளான மோனோக்ரோட்டஃபாஸ் அல்லது டைமத்தையேட் அல்லது மீத்தெல் டெமெட்டான் என்ற பூச்சிக்கொல்லி மருந்துகளை வந்து நம்ம ஒட்டும் திரவம் கூட வந்து நம்ம கலந்து நம்ம தெளிக்கலாம் எப்போவுமே வாழையில் இலையில் வந்து மெழுகு போன்ற இருக்கிறதுனால இதில் வந்து ஒட்டும் திரவம் வந்து நம்ம அதிகமாக கலந்து வந்து நம்ம தெளிக்கணும் இப்படி நம்ம வந்து மலைவாழை தாக்கை தாக்கும் பூச்சிகள்லாம் நம்ம பார்த்தோம் இதை நம்ம வந்து எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு பார்த்தோம் எப்பவுமே வந்து நம்ம முக்கியமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது வந்து பூச்சி நோய் வந்து நம்ம வந்து அப்பப்போ வந்து நம்ம வந்து இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்காணிக்கணும் வயலை வந்து எப்போவுமே வந்து சுத்தமாக வந்து நம்ம பராமரிச்சுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நோ நோய் கண்ட அந்த இலைகள் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பூச்சி தாக்கப்பட்ட அந்த பகுதிகளெலாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் உடனுக்குடன் வயல்லேருந்து நம்ம அப்புறப்படுத்தி நம்ம வந்து அங்கே வயல் ஓரத்தில் வந்து நம்ம வச்சு எரித்து நம்ம எரிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த பூச்சிகளோட முட்டைகள் அப்புறம் அதனோட இளம் பருவங்கள் அப்புறம் கூண்டு புழுக்கள் அதெல்லாம் வந்து நம்ம வந்து மேலும் வந்து இனப்பெருக்கம் அடைவதை வந்து நம்ம தடுத்துடலாம் இன்னைக்கு பற்றிய உங்களது கருத்துகளும் ஆலோசனைகளும் வரவேற்கப்படுகின்றன எங்களுடைய மின் அஞ்சல் முகவரி மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்